வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேட்ரிக் வில்சன் டைரக்ஷன் வந்திருக்க இன்சிடியஸ் த ரெட் டோர் படத்தை பார்த்தா பார்க்க போறோம். ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாஸ் இருக்கின்றானுங்க, பயந்தா குழி, அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கல்ல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா? இது ஒரு பயங்கரமான பேய் படம் அப்படின்னு யார் சொன்னாலும் காதலே வாங்கிக்காதீங்க. அப்படி ஒரு மட்டமான உப்புமா படம் இது. இந்த உலகத்துல இப்ப கரண்ட்ல நம்பர் ஒன் டைரக்டர் யாரு அப்படின்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் டாப்பில் 2 பேர் வருவாங்க. ஒன்று ஜேம்ஸ் கேமரூன், இன்னொன்று ஜேம்ஸ் வான். சினிமான்ற ஊடகத்தை வச்சு என் படங்கள் பார்க்க வர எல்லாரையும் அதிசயிக்க வைப்பேன், உங்கள் எல்லாரையும் மிரட்சிக்குள்ளாக்குவேன் அப்படின்ற கண்ணோட்டத்தில் மட்டுமே படகுறவங்க இவங்கலாம். இவங்க நல்ல கதையை சொன்னாங்களா, உண்மையை காமிச்சாங்களா, பயோகிராஃபி எடுத்தாங்களா, இந்த உலகத்துக்கே ஏதோ ஒரு அதிசயமிக்க புனிதமான கருத்தை சொன்னாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் பெரிய விஷயமா இங்கே எடுத்துக்கல. என் படத்தை தியேட்டரில் உட்காந்து பாருங்கள், உங்களை நான் வாய் புழக்க வைக்கிறேன். இது வரைக்கும் காணாத கற்பனைக்கே எட்டாத காட்சிகளை காமிச்சு உங்களை பிரமிப்படைய வைக்கிறேன் அப்படின்ற ஆளுங்க இவங்கலாம். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. சாதாரண ஹிட் படம் எடுக்கிற பல இயக்குநர்களுக்கு இன்னும் இவங்களுடைய வித்தையை கத்துக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த 2 டைரக்டர் எந்த படம் எடுத்தாலும் சரி, அவர் எடுத்த படம்னு அந்த படத்தோட டைட்டில் மட்டும் போட்டு அந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு எந்த ஒரு விளம்பரமும் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரெய்லரும் விடாமல் அப்படி மூடி மறைக்கப்பட்டு இவங்களோட படங்கள் ரிலீஸ் பண்ணாலும் சரி, முதலாக தியேட்டரில் போய் நின்று இவங்க படத்தை முதன்மையாக வந்து பார்க்குற நபர்களில் நானும் ஒருவன். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஜேம்ஸ் வானால் உருவாக்கப்பட்ட கதை தான் இன்சிடியஸ். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கதைகள்லாம் இவர் தான் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணார். மெல்ல மெல்ல வியாபாரம் பெருத்து போய் இவர் எடுத்த படங்களில் சைட் கேரக்டர் நடித்தவங்களாம் கூட அதுக்கப்புறம் முழு படம் டைட்டிலாக வந்து மிகப்பெரிய வியாபாரி ஆகிட்டார். ஜேம்ஸ் வானால் உருவாக்கப்பட்ட அந்த சொப்பன சுந்தரி காரை இப்போ யார் வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. எவன் வேணோ படம் எடுத்து தள்ளுறான், எவன் வேணோ அவர் உருவாக்கின டைட்டில்னு சொல்லியே வியாபாரம் பண்ணி படமாக எடுத்து தள்ளுறானுங்க, நம்ம உசரியும் வாங்குறானுங்க. சமீப காலங்களில் பார்க்கப்பட்ட மிகவும் மட்டமான ஒரு பேய் படம்னா அது இந்த இன்சிடியஸ் த ரெட் டோர் தான். படம் பார்க்க வந்த அத்தனை பேருக்கு ஒரு அதிர்ச்சி மட்டும் காத்திருக்கு, போயும் போய் இந்த படத்துக்கு போய் வந்தமே, இந்த காசை வச்சு நமக்கு பிடிச்சதை ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், தண்டமாக இந்த படத்துக்கு வந்து அழிச்சுமே அப்படின்ற அதிர்ச்சி தான் எல்லாருக்குமே வந்தது. அப்படி ஒரு வீணாக போன படம். நம்ம பார்த்து பார்த்து பழகி போன அதே டெம்ப்ளேட்டான பழைய கதை, சரி பேயாச்சும் எவில் ரெண்டு மாதிரி பயங்கரமாக காமிச்சு நம்மளை கண்ணை மூட வைக்கிறாங்களாம் பார்த்தா அதுவும் கிடையாது, எதுக்கும் லாய்க்க இல்லாத தண்ட கூட்டமாக இருக்குது. இப்படி வியாபாரமே ஆகாத முத்தனை கத்திரிக்காவை ஜேம்ஸ் மான் பேரை போட்டு நம்ம தள்ள கட்டி விட்டானுங்க. நம்பி ஏமாறாதீர். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலன்னா இந்த படத்துக்குலாம் மார்க் ஒன்று கொடுக்கவே முடியாது, ஏன்னா இதெல்லாம் படமே கிடையாது. 1வது ப்ரொடியூசர் நேமா ஜேம்ஸ் மான் பேரும் இருக்குது. அந்த மனிதன் மேலுள்ள மகத்தான மரியாதையால் போனா போகணும் 10 மார்க் கொடுக்கலாம். மற்றபடி நீ கொடுக்குற காசு பூராவுமே வேஸ்ட்டு தான். சரி வாங்க, இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் என்னென்ன சென்சார் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்சிடியஸ் த ரெட் டோர் சென்சார் பண்ணப்பட்ட டேட் 4/7/2023 புது படம் தான். இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ட்ஸ் ஒன்லி, அதனால 18 வயது கீழே இருக்காங்க, தியேட்டருக்குள்ளே அனுமதி இல்லை. இந்த படத்தோட டியூரேஷன் 1:07.08, அதாவது 1:47 800 ஓடக்கூடிய ஒரு குட்டி படம். இந்த படத்தில் பிடிச்ச சோனி பிக்சர்ஸ் சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பக்கர். சென்சார் கட்டெல்லாம் ஒன்றும் கையில் இல்லைங்க, ஒரே ஒரு பேஜ் தான். அடுத்து ராயர் பரம்பரை. சென்சார் பண்ணப்பட்ட டேட் 10/12/2021, அதாவது இந்த படம் சென்சார் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. அப்படி ஒரு பழைய படம், இதுவும் வியாபாரமே ஆகாத ஒரு முத்தனை கத்திரிக்காய். யார் என்னன்னு தெரியாமல் படத்துக்குள்ளே போனீங்கன்னா சொத்த கத்திரிக்கையெல்லாம் உங்கள் தள்ள கட்டி விட்ருவாங்க. மார்க்கெட்டே இல்லாத ஹீரோ இவர். இந்த படத்துக்கு ஒரு 6 சென்சார் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் ஏன் படிப்பான். அடுத்து இன்ஃபினிட்டி. இந்த படம் சென்சார் பண்ணப்பட்ட டேட் 4/7/2023, ஸோ புது படம் தான். படத்தோட டியூரேஷன் 112:08. இது ஒரு யூஎஸ் சர்க்கியூட் படம், இதுக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார் கொடுத்து டி பாலமுரளி. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் காடப்புறா கலைக்குழு. சென்சார் செய்யப்பட்ட டேட் 27/6/2023, புது படம் தான். படத்தோட டியூரேஷன் 141 மினிட்ஸ். இது ஒரு யூஎஸ் சர்க்கியூட் படம், இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து ஒரு 3 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கெட்ட வார்த்தைகள், பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பம்பர். சென்சார் பண்ணப்பட்ட டேட் 11/2/2023, படத்தோட டியூரேஷன் 148 மினிட்ஸ் 51 செகண்ட்ஸ். அதாவது 2:28 51 ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸ் இருக்க படம். இது ஒரு யூஎஸ் இருக்க படம், டைங்கில் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னவென்று நீங்களே பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் எதுக்குமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்புலாம் இல்லை. மாமன்னன் தான் இன்னும் பெரிய ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் சிவகார்த்திகளோட மாவீரன் படத்துக்கு தான் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். அதன் விமர்சனத்தில் சந்திப்போம். எல்லாருமே சுனா படம் ஆயிட முடியுமாடா இதுல? ஆமாண்ணா, ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய், விஷத்திலே பிறந்து வளர்ந்து மீனா வாங்க அண்ணே. இதெல்லாம் நல்லா இல்ல, என் விஷத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ணா. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தையா குடுத்துட்டு பாறையில போறதுக்கு